ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர்லாம் உள்ள இல்லை அந்த பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா மெயினாக விராட் கோலி இல்லை பவுலிங்கில் நம்ம பும்ரா இல்லை புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா திலக் இறங்கி இறங்கியிருந்தாங்க சூரியகுமார் யாதவர் ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் தான் காரணம் ஸோ நம்ம மெயின் டீம் வந்ததுன்னா ஸ்ரீலங்காவை பண்ணலாம் நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு அண்ணா அப்போ ஸ்ரீலங்காவை நீங்கள் கம்மியாக இடம் போட்டுறாதீங்க அவங்க சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அந்த ஸ்பின்னரை வச்சு தானே இந்தியாவை அடிக்க பார்க்குறாங்க அம்மா தம்பி இன்றைக்கி அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது தம்பி ஏன்னா முக்கியமான அவங்களோட ஸ்பின்னர் தீக்ஷனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீமில் இருக்க மாட்டார் பிகாஸ் வந்து போன மேட்ச் அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சி ஸோ அதனால் இந்த மேட்ச் அவர் வந்து அவுட் ஆகியிருக்காரு இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்பின்னர் அகேன்ஸ்டாக ரொம்ப ஸ்டைலாக இருக்காங்க அதனால தான் நம்ம பங்களாதேஷ் கூட கொஞ்சம் தோக்கிற நிலைமைக்கு போய்ட்டோம் தீக்ஷன் ஆகி போதெல்லாம் யார் புதுசாக வராங்களோ அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறவங்க பொறுத்த ஸ்ரீலங்காவோட ட்ரீமோட வெற்றியே இருக்குது சரிண்ணா நம்ம இந்தியா டீம்லேயும் ஸ்பின்னர்லாம் பயங்கரமாக இருப்பாங்களே அவங்கள எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பண்ணிடுவாங்களா அங்கே தான் தம்பி ஒரு டிஸ்ட் இருக்குது இந்த கொழும்பு ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டீம்லேயும் நல்ல ஸ்பின்னர் போடணும் ஆனால் இங்கே என்ன டிஸ்ட்டுனா நம்ம டீமில் அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு இன்ஜுரியாக இருக்குது ஸோ அவர் இன்றைக்கி மேட்சில் விளையாடுறது டவுட்டு தான் அவங்க டீமில் தீக்ஷனாக ரூல் டவுட்டு நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் விளையாட டவுட் ஆயிடுச்சு அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர போடலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படி போட்டால் நம்ம டீமில் மூணு ஸ்பின்னர் வந்துடுவாங்க ஸோ இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு எது எப்படியோ தம்பி இன்றைக்கி மேட்ச் ஃபைனல் நடக்க போகுது ஃபைனலில் யார் வின் பண்ணாலும் பார்க்கலாம்